டே மச்சான், அவளுங்க அடிச்சது கூட எனக்கு ஃபீலிங் ஆகலடா. டே, அது உங்களுக்கு சந்தோஷமான விஷயம்டா. அண்ணா, காலங்காத்தாலன்னு சுத்திட்டு பைக்கு, பெட்ரோலு, ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸ்னு எப்படியும் ஒரு 2000 ரூபாய் காலி பண்ணிட்டாங்கடா. அதெல்லாம் கூட காந்தி கணக்கு எழுதலாம்டா. இவ்வளோ செலவு பண்ணி தொட உள்ள பச்சா சே சே, அதை நினைச்சாதான்டா ரொம்ப அவமானமா இருக்கு. ஆனாலும் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலடா மச்சான். கரெக்டா சொன்ன மச்சான், கடல் ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம், இந்த பொண்ணுங்களோட மனசாழத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு பெரியவங்க கரெக்டா ஒரு பழமொழி சொன்னாங்க மச்சான். எப்ப பார்த்தாலும் கிழவ மாதிரி ஒரு பழமொழி சொல்லிட்டு. டேய், அவங்க நம்மளுக்கு ஒத்து வரலாம், அவங்கள விட்டுறோம். நம்மளுக்கு ஏத்த மாதிரி நச்சுன்னு ஒரு ஃபிகரை தட்டி தூக்குறோம்டா. சரியா சொன்ன மச்சான்? ஆமா மச்சான். வணக்கம் மச்சான். அவனுங்கடா மச்சான், நம்ம கணக்கு பாஸ் இருக்கோம், சயின்ஸ் டீச்சருக்கும் ஒரு இது இருக்குன்றாங்களே, அது உண்மைதானா? காலங்காத்தால உன் வாயில நல்ல வார்த்தையே வராதுரா. இதெல்லாம் நமக்கு நல்ல வார்த்தை தானே. என்னடா ஒண்ணுமே புரியலடா. எனக்கு மட்டும் நல்லா புரியுதுடா. தம கட்டடா. பச்சக்கு 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 பச்
Excuse me, madam. Hello? Auntie? Auntie? என்னங்கடா? என்ன இந்த பக்கம்? மேடம், சாரு வீட்டில் இல்லைங்களா மேடம்? இப்பதான் வெளியில போனாரு? ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வராம போயிட்டுமே. ஏன்? இருந்தா இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கலாமேன் தான். சரி அப்போ நாங்க வரோம் மேடம். மேடம் 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 ஒரு சின்ன சந்தேகம். என்ன? வீட்டில் இருக்காரு சாரு, அவர் உங்க அப்பா தானே மேடம்? மேடம் இவன் தான் சந்தேகப்பட்டான். இவன் தான் கேட்க சொன்னான். அவர் தான் என் ஹஸ்பண்ட். விக்கி, என்னடா நம்ம வழக்கமான பிரச்சனை மச்சான காணோம். டேய், அது அங்க இருக்கான்டா. இதோ இருக்கான்டா மச்சா. என்னடா ஆண்டி அடிச்சிச்சுன்னு ஃபீல் பண்றியா? தச்சி லூஸ் மாதிரி பேசாத. பொண்ணுங்க நம்மள அடிக்கிறது, காரி துப்புறது, இதெல்லாம் சந்தோஷப்படுற விஷயம்டா. இதுக்கு போய் நான் ஃபீல் பண்ணுவேனா? அதான் பார்த்தேன், இதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டியா? அப்புறம் எதுக்குடா ஃபீல் பண்ற? டேய், அவ ஹஸ்பண்ட்னு சொன்னா பாத்தியா, அதேதான் நம்மளுக்கு பிளஸ். எப்பறா வயசான ஹஸ்பண்ட், யூத்தான ஆண்டி, நாம எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? அவ வயசு அப்படி. ஏய் மச்சான் மச்சான், சைக்கிள் கேப்ல நீ ஆட்டோ ஓட்டுறேன்னாச்சடா, அந்த ஆட்டோல எங்களையும் ஏத்திக்கிட்டா? ஏத்திக்கிட்டா போச்சு, வாங்கடா வா. இங்க 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 கட் பண்ணு. இங்க மேல கொஞ்சம். மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்னங்கடா நேத்து அடிச்சேன் கோமா? சச்ச, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன் மேடம். உங்க கை கண்ணத்துல பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓ மேடம், தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. மேடம் ஸ்கூலுக்கு போறோம், பக்கத்துல மார்க்கெட் இருக்கு, உங்களுக்கு புடலங்காய் முருங்கதா வேணா சொல்லுங்க, வரும்போது வாங்கிட்டு வரோம். மீன் கூட இருக்கு மேடம். மேடம் அங்க மார்க்கெட்ல உரிச்ச கோழிலாம் தொங்குது, உங்களுக்கு வேணுமா மேடம்? அதெல்லாம் இல்ல வேண்டாம், எனக்கு ஒரு ஆணி அடிச்சு போட்டோ மாட்டணும், அதான் உங்களை அடிக்க சொல்லலான்னு பார்த்தேன், ஆனா உங்களுக்கு தான் ஸ்கூல் இருக்கு. அட பரவாயில்ல மேடம், நாங்க அடிச்சு கொடுக்குறோம். டேய் ஸ்கூலுக்கு போலியடா? ஸ்கூல் கிடக்குது ஸ்கூல். அதானே, அது எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்கேயும் போக அங்கேயே தான் இருக்கு, அதுவா முக்கியம்? ஆணி அடிக்கணும் மேடம், அதான் முக்கியம். பேக கீழே போட்டு ஆணி இல்ல போங்க மேடம், சிரிச்சுட்டே போங்க, நீங்க போங்க. சர்சு இந்த மே சுத்தி ஆணி அடி. இதோ யார் மேல ஏறி ஆணி அடிக்க போறீங்க? நான் ஏறி ஆணி அடிக்கிறேன் மேடம். நான் மேடம் நான் மேடம். டேய் நீ எல்லாம் ஏறினா ஏணி தாங்காது. விக்கி நீ அடி. மச்சான் புடிங்கடா. இத விட என்னடா வேலை? நான் புடிக்கிறேன், பாத்து ஆணி அடி. என்னடா அங்க பாத்து அடிடா. பொறுமையா கட்டுங்க ஆண்டி, பொறுமையா கட்டுங்க, வலிக்குதா ஆண்டி? கொஞ்சம் கொஞ்சம் வலி கம்மியாயிடுச்சு ஆண்டி, ப்ளீஸ். ஐயோ வலிக்குதா ஆண்டி? மேடம் மேடம் நானும் ஆணி அடிக்கிறேன் மேடம். வழியில பறந்துருச்சு மேடம், இப்போ நான் ஆணி அடிக்கிறேன் மேடம். சின்ன பசங்க நீங்க, நீங்க ஒழுங்கா ஏணிய புடிங்க, நான் ஏறி ஆணி அடிக்கிறேன். ஒழுங்கா புடிங்கடா. டேய் இந்த செவத்துல ஆணி இறங்க மாட்டேங்குது. மேடம் மேடம் அவசரப்பட்டு இறங்கிடாதீங்க மேடம், ரெண்டு நாளானாலும் பரவாயில்ல, நாங்க புடிச்சுக்கிட்டே இருக்கோம், நீங்க ஆணி அடிச்சுக்கிட்டே இருங்க. டேய் சொல்லுங்கடா ஆணி அடிங்க மேடம், ப்ளீஸ் மேடம். டேய் டேய் நான் தான் சொல்றல்ல இந்த செவத்துல ஆணி இறங்கலன்னு, வேற இடத்துல அடிச்சுக்கலாம். கெட்டியா புடிங்கடா. ஏணி ஆட்றா. ஏய் 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 ஏண்டா ஆட்றீங்க? ஷூ ஆட்டாதீங்கடா. டேய் ஆட்டாதீங்கடா. ஏணியில் ஏறி ஆணியை அடித்து ராணியை பிடிக்க வந்த ஞானிகளே, பள்ளியை மறந்து பறக்கும் கில்லியை மறந்து ஜொள்ளு வடிக்க வந்த ஜோதிகளே.
இந்த பூனையும் பாலை குடிக்குமா என்பது போல் முழிப்போரே. உம்மை வசியம் செய்த தேவதைக்கு வந்தனம் போடுங்களே. என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க? என்னடா ஏதோ என்ன பார்த்து பேசணும்னு சொன்னீங்களோ? சார பார்க்கலாம்னு வந்தோம் மேடம். சார பார்த்து இன்ட்ரோடியூஸ் ஆகலாம்னு வந்தோம். பார்க்க வந்தீங்களா? நீங்க என்னதான் பார்க்க வந்தீங்களோன்னு நினைச்சேன். ஒருவேளை என்ன பார்க்க வந்திருந்தா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன். அப்ப ஏன் போய் சொன்னீங்க? எதிரில உங்களை பார்த்ததும் வாய் உளறிடுச்சு மேடம். நாளைக்கு என்னோட பர்த்டே. சார் வர ஊர்ல இல்ல, காலையில 9 மணிக்கெல்லாம் நீங்க வந்துட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மேடம். இதெல்லாம் சொல்லணுமா மேடம்? 9 மணிக்கு டான் வருவேன் மேடம். நான் 8:30 வந்துருவேன் மேடம். மேடம் நான் வேணா இங்கே தங்கிட்டு உங்க கூட சேர்ந்து குளத்துல குளிச்சுட்டு 7 மணிக்கே ரெடி ஆயிடுறேன் மேடம். உன்னோட சின்சியரிட்டி எனக்கு புரியுது. காலையில 9 மணிக்கு வாங்க. ஓகே பாய் பாய் பாய். புதுசா சொல்லுங்கடா. சில்லுன்னு ஒரு பானை மோர் வாங்கி கொடுத்துலமா? எக்ஸலென்ட். டேச்சி பர்த்டே gift சொல்லுங்கடா. மோர் தேனே. டேய் நாம குடுக்குற gift எப்பவுமே அந்த ஆண்டி மனசுல நிக்கிற மாதிரி, எப்பவுமே அந்த ஆண்டி உடம்புல ஒட்டுற மாதிரி ஒரு gift-ஆ இருக்கணும். என்ன குடுக்கலாம்? அது டேய் சொல்றா மச்சா சொல்றா. கேக்குறோம்ல சொல்லு மச்சான். பணத்தை ரெடி பண்ணுங்க, பரிச நாளைக்கு சொல். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மேடம். இப்போ ரொம்ப நல்லா இருக்கு மேடம். இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேடம். மேடம் மேடம் பிடிய மட்டும் விட்டுறாதீங்க மேடம், ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்காக ஒண்ணு பண்ணுவீங்களா? என்ன மேடம்? உங்களுக்காக உயிரே கொடுப்போம் மேடம். உயிரை கொடுக்க வேணாம், ஒரு ஆளோட உயிரை எடுக்கணும். என்னடா பயப்படுறீங்களா மேடம்? யார மேடம் கொலை பண்ணனும்? என் ஹஸ்பண்ட். உங்க புருஷனியா? அடங்கக்க மக்கா. என்னடா யோசிக்கிறீங்க? என்னங்க மேடம், அரசாங்கத்துல ஒரு ஆளை கூட வெட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க, நீங்க ஒரு ஆளையே வெட்ட சொல்றீங்களே, இது நியாயமா மேடம்? உனக்கு நான் வேணுமா வேண்டாமா? நீ என்னடா சொல்ற? ஓகே மேடம். விக்கி நீ எனக்கு டபுள் ஓகே மேடம். மேடம் உங்க ஹஸ்பண்ட கொலை பண்ணா எங்களுக்கு என்ன மேடம் தருவீங்க? என்னையே தருவேன். அப்போ கண்டிப்பா கால் பண்ற மேடம். ஓகே ஓகே மேடம். ஓகே மேடம். நீங்க எல்லாம் எப்படி ஒத்துழைச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
யாராவது போலீஸ்க்கு போன் பண்ண நினைச்சாலோ அல்லது ஆம் பட்டனை அமுக்க நினைச்சாலோ. ஏண்டா சாமி காலங்காத்தால் இவ்வளவு பிரியுமா அப்பா அப்பான்னு கூப்பிடுற, ஏன் காசு பண்ண ஏதாவது வேணுமா? அம்மாவையும் கூப்பிடுங்கப்பா. எதுக்குப்பா? கூப்பிடுங்கப்பா. கூப்பிடுறேன். லட்சுமி அடியே லட்சுமி, இவள சீதா லட்சுமின்னு கூப்பிட்டா தான் வருவா. அடியே சீதா லட்சுமி. என்ன காலங்கத்துல ராகம் பாடிக்கிட்டு? வசந்தி, அம்மா வசந்தி வாங்கப்பா. வாங்க வாங்க மாமா, உட்காருங்க. என்னப்பா சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாமா, காபி மட்டும் போதும். சரி எடுத்துட்டு வரேன்பா. அடுத்த வாழ்க்கை நமக்கு தான் மாப்பிள்ள, நீ காபி குடுமா.